ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எல்லாருக்குமே அதுவும் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் இது. வந்துட்டு நான் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள், எல்லாருக்குமே வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்போ இருக்க லேடிஸ் சொல்லவே வேண்டாம். கவுண்டர் டாப் அழகு பண்ணுறதுக்கு, கிச்சனர் சூப்பராக ரெடி பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நானும் இந்த தடவை வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ் ஷாப்பிங்கில் தான் வாங்கினேன். அது வந்து சென்னையில் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நானும் வந்து இன்றைக்கி என்ன சமையல், சுனிதா மேம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீடியோ பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த திங்ஸ் எல்லாமே நான் வாங்கினேன். அவங்க எப்போதுமே வந்து வேற லெவல். அவங்க வந்து என்ன சொல்கிறது, எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப அழகாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அவங்க இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே நான் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினது எல்லா கிரெடிட்ஸும் அவங்களுக்கு தான். அவங்க இந்த வீடியோ மேபி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் வந்து நான் காட்டுறேன். இங்கே பாருங்களேன், செம்ம க்யூட்டாக எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஜாரு. இது வந்து செராமிக் தான், இந்த பேஸ் வந்து செராமிக்கில் இருக்குது. லிட்டு வந்துட்டு உட்டனில் கொடுத்துருக்காங்க, மூடியும் வந்து செராமிக்கில், அந்த மேலே பிடிக்கிற இடமும் வந்து செராமிக்கில் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து வாங்கி வைக்கும் போது நமக்கே கிச்சனில் போய் ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னு தோணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கிச்சன்லேயே நிற்கிற மாதிரியான நாள்கள் நிறைய இருக்கும். ஸோ எப்படா கிச்சன்லேருந்து வெளியில் வருவோம் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகான கண்ணை பறிக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிடணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கிச்சன் வந்து இன்னும் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடமா வந்து அவங்களுக்கு தெரியும், ஒரு ஹெவன் மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த இதில் போட்டிருக்க அந்த டிசைன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இந்த ஜார் வந்து மூணு வாங்கியிருந்தேன், இந்த ரெண்டு அப்புறம் இன்னொன்று வாங்கியிருந்தேன். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது, பட் நான் வந்து மூணுமே ஒரே கலர்ஸில் இருக்க மாதிரி வாங்கினேன். எனக்கு வந்து இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஏதாவது நல்லெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நல்லெண்ணெய் டக்குன்னு எடுத்து தோசைக்கு ஊற்றுற மாதிரி, அப்புறம் நெய் யூஸ் பண்ணுவோம், சால்ட்டு இல்லைனா வந்து நீங்கள் மஞ்சத்தூள் இதெல்லாம் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் கவுண்டர் டாப் மேலேயே இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கலர்ஃபுல்லாக வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் கிச்சன் வேறு லெவலில் இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். அடுத்ததாக வந்து எல்லார் வீட்டுக்குமே யூஸ் ஆகிற ஒன்று தான், டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர். ரொம்ப குட்டியாக க்யூட் கலரில் மூணு ஃப்ளவர் இருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை நான் எடுத்தேன். ரொம்ப குட்டி தான், நான் ரொம்ப டிஷ்யூ பேப்பர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க மாட்டேன், அப்படியே எடுத்து வைக்க மாட்டேன். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கிச்சனில் வச்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து வைப்பேன். ஸோ குட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும், இல்லைனா வந்து டைனிங் டேபிளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது சின்ன சின்ன ப்ராடக்டாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய இடம் வந்து நமக்கு கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு இந்த டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல கலர், வைப்ரண்ட் கலராக இருந்தது. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. அடுத்ததா இது நிறைய பேர் வந்து அமேசானில் கூட பார்த்துருப்பீங்க, நானுமே நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்ச ஒன்று தான் இது. ஆக்சுவலி நான் எதுக்கு வாங்கணும்னு நினச்சேன்னா, தண்ணி போட்டுட்டு நம்ம வந்து மணி பிளான்ட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். பட் வீட்டுக்கு வந்ததும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாப்பாவை அடிக்கடி சிசர் எடுத்துடுவா சிசர் எடுத்துடுவான்னு இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, கத்திரிக்கோள் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அவள்கிட்ட ஒரு ஏதோ ஒரு வேலை வாங்குகிறோம் அப்படின்னா டக்குன்னு வந்து அவள் போய் எடுக்கும் போது அந்த சிசர் கூட நம்ம நைஃப் எல்லாம் போட்டு வச்சிருப்போம், ஸோ ஸ்கையில் வந்து குத்திடும். ஸோ அந்த மாதிரி கிட்ஸை வந்து நம்ம கிச்சனில் விட போகிறோம் அப்படின்னா கவுண்டர் டாப்பில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து கத்திரிக்கோள் மட்டும் தனியாக ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த இதை வந்து நான் மாற்றிக்கிட்டேன். எனக்கு வந்து இது அதுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம நிறைய சைஸ் வழியாக வந்து நம்ம கத்திரிக்கோள் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக இதை நான் வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. மேபி இதை நான் ஃப்யூச்சரில் வந்து நான்
பிளான்டராக மாற்றணும் மாற்றினேன் அப்படின்னா இது அதுக்குமே வந்து எனக்கு நல்லா செட் ஆகும். அழகாக லீஃப் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இதோட நான் ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இது வந்து நம்ம ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, ஸோ அதனால் இது ஸ்பான்சர் வீடியோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இது நான் என் வீட்டுக்காக இந்த தடவை வாங்கினது. அதாவது நமக்கு ஃபெஸ்டிவல்லாம் வரப்போகுது இல்லையா, ஸோ வந்து இந்த தர ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய எடுக்கிறத கம்மி பண்ணிவிட்டு அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி திங்ஸ் நான் வாங்கிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்ததா ஸ்பூன் ரெஸ்ட். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி வாங்கினேன். இங்கே வந்து லைட்னிங் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதோட கலர் வந்து தெரியல. நல்ல ஒரு க்ரீன் கலர், எப்படி வச்சாலுமே இதோட கலர் வந்து சரியாக தெரியல. நல்ல ஒரு க்ரீன் கலர் இது, ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். எனக்கு வந்து ரொம்ப நாள் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினச்ச ஒரு ஒன்று வந்து இது தான். இதில் வந்து நான் நம்ம நல்ல பெரிய இடம் பாருங்கள், நல்ல பெருசாக இருக்குது. ஸோ ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கிட்ட வச்சுக்கலாம். நல்லா பார்த்தா நமக்கு அதிகமாக வந்து நம்ம மோசமாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா கரண்டி வந்து யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு தூக்கி அடுப்பு மேலே வச்சுருவோம், இல்லைன்னா கீழே வச்சுருவோம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்து மேலே தூக்கி வச்சுருவோம். ஸோ நமக்கு யூஸ் பண்ணும்போது அதோட கஷ்டம் நமக்கு தெரியாது, பட் க்ளீன் பண்ணும்போது தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் ரெஸ்ட் வந்து நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதில் தான் வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கோம். இதில் நிறைய இருக்குது, சில்வர்ஸு காப்பர் கலர் மிக்சடாக அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நான் வந்து செராமிக்கில் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது. இது உள்ளே கொடுத்துருக்குற அந்த கலர்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, வெளியில் வந்து க்ரீன் கலர். இதை நான் வந்து இதோட அவுட்டர் லுக் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். அப்போ உங்களுக்கு கலர்ஸ் வந்து நல்லா தெரியும். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, நிறைய கலர்ஸ் இருந்தது, ரெட் கலர்லாம் இருந்தது. பட் நான் கேட்கும் போது அதெல்லாம் அவைலபிள் இல்லை, ஸோ அதனால் நான் இந்த கலர் வந்து வாங்கினேன். சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். இப்போ நான் காட்ட போகிற ப்ராடக்ட்டும் வந்து ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணி தான் நான் வாங்கினேன். பிகாஸ் நான் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணப்பையும் சரி, நான் வந்து ஹோம் சென்டரில் கூட ஒரு தடவை பார்த்துருக்கேன். ஒயிட் கலரில் இருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. பட் இவங்கக்கிட்ட வந்து நான் ரொம்ப நாளாகவே கிட்டத்தட்ட ரொம்ப நாளானா ஒரு 2 இயர்ஸாகவே வந்து நான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு அப்புறம் அதுக்கான அமௌண்ட்டை வந்து நான் சேவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வாங்கியிருக்கேன். சடனாக வந்து இதை நான் வாங்கலை. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி வைக்கும் போது நமக்கு அப்படியே வந்து ரொம்ப நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். இது வந்து எப்படி இருக்குது பாருங்கள், காட்டும் போதே செம்மையாக இருக்குது பாருங்கள், பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் மேலே கொடுத்துருக்க அந்த கலர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல மல்டி கலர்ஸ், வைப்ரண்ட் கலர்ஸ். இது வந்து ஒரு பட்டர் டிஷ், இது அதாவது பட்டரை வந்து இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது, இதோட இது வந்து அதுதான். நிறைய இடத்துல பார்த்தேன், எல்லா இடத்துலையும் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் இது ரொம்பவே வந்து அழகாக, இவ்வளோ அழகு கலரில், ரேட் வந்து ஓரளவுக்கு நார்மல் ரேட்டில் வந்து எனக்கு கிடச்சிச்சு இது. ஓகேவா, இது வந்து பட்டர் வந்து நம்ம எப்போதுமே வந்து கண்டெய்னரில் போட்டு வைப்போம், ஸோ நிறைய நம்ம எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இல்லை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, கண்டெய்னரில் போட்டால் கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது, நம்மளால் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, பட்டர் பேப்பர் ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். பட் அதுக்கு ஒரு வேணும், பட்டர் டிஷ் வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு எதுவுமே வாங்காமல் வச்சுருந்தேன். ஸோ இப்போ எனக்கு கிடச்சிருச்சு. ஆக்சுவலி நான் வந்து பிளாக் கலர் கேட்டேன், அதுவும் வந்து அவைலபிள் இல்லை அவங்கள்ட்ட. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு கேட்டிருங்க, அவங்கள்ட்ட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி. நிறைய பேர் வந்து ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ் ஷாப் வீடியோஸ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிடிச்சதுன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் கூட அவங்க இருக்காங்க, அதை எடுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எனக்கு இந்த கலர் கிடச்சிது, இது ஒன்று தான் வந்து கலராக இருந்தது, மீதி எல்லாமே ஒயிட் கலரில் இருந்துச்சு. ஸோ இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் இது. இதில் வந்துட்டு பட்டர் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம், நல்லா குழியாக இருக்குது. ஸோ நல்லா பெரிய க்யூப் கூட நீங்கள் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு
ஜல்லடை. யாருமே ஜல்லடையை இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்துருக்க மாட்டீங்க. உண்மையிலே நான் வந்து இந்த ஷாப்பில் நான் வந்து பார்க்கும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி வந்து ஜல்லடை இருக்கும் அப்படின்றதே. இன்னொன்று வந்து இன்றைக்கி என்ன சமையல், சுனிதா மேம் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயும் நான் இதை பார்த்தேன். ஸோ வந்து அவங்கள்ட்ட இன்னும் சொல்ல போனால் இந்த ஷாப்பில் நான் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் அவங்களோட இதை பார்த்துட்டு. பட் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட எப்படி பேசுவாங்க, ரொம்ப அழகாக ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப அழகாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்லி தான் வந்து எனக்கு அந்த ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ்ல வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணது. ஸோ இது பாருங்களேன், உள்ளார வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க, வெளியில் அந்த ஜல்லடை இருக்கும். இந்த இடம் இந்த இதை வந்து நீங்கள் இப்படி இப்படி பண்ணீங்கன்னா சவுண்ட் கேட்கும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது இதில் நீங்கள் ஃப்ளோ எந்த மாவு யூஸ் பண்ணுறீங்க, ஜலிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இதில் போட்டுட்டு கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு நீங்கள் நல்லா இப்படி பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாது, வேஸ்ட் ஆகாது, மாவெல்லாம் எவ்வளோ பெரிய இது வச்சு நீங்கள் ஜலித்தாலும் மாவு வெளியில் போகும். ஸோ நான் இப்போ இருக்கிற கிச்சன்லலாம் வந்து கவுண்டர் டாப்லாம் பெருசாக வைக்கிறது கிடையாது. ஸோ குட்டி தான் அந்த மாதிரி இடத்துலலாம் சின்ன சின்ன இடத்துல நம்ம ஹேண்டிலும் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டியாக வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல கலர், நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, சில்வர்லேயும் இருந்தது, பிங்க் கலரில் இருந்தது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது, ரொம்ப கம்மி ரேட்டில் இருந்தது. ஸோ ரேட் எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி தான் வந்து இது லாக் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப டைட்டானா இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் கூட டைட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த பீஸா கட்டு. இதுவும் நான் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சதுதான். இந்த ஷாப்பில் வாங்கணும்னு அப்படின்னு நினைக்கல, இந்த ஷாப்பில் வந்து நான் ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது, அது ஒரு லிஸ்ட்டில் இருந்துச்சு. பட் இந்த ஷாப்பில் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது இதுவும் அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கினேன். ஹேண்டில் வந்து ரொம்ப ஒயிட் கலரில் நல்லா ஹேண்டியாக இருக்குது, நல்லா டைட்டாக நல்லா பெருசாக இருக்கிறதுனால நம்ம பிடிச்சிக்க ஈஸியாக இருக்கும். இதுவும் ரொம்ப வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ப்ராடக்ட், ரொம்ப அழகான யூனிக் டிசைன்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்குது. இது வந்து எனக்கு வந்து நான் மெயினாக பீஸாலாம் ரொம்ப பண்ண போகிறது கிடையாது. பட் நான் வந்து ஆம்லேட், சீஸ் ஆம்லேட் பண்ணும்போது நம்ம டயட்டில் இருக்கிறோம், நம்ம ஆல்ரெடி டெய்லி வந்து எக்கு சீஸு எக்கு தான் நான் பண்ணுவேன். அதுக்கு வந்து நம்ம கையால் பிக்கும் போது நம்ம கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி நல்லா பெரிய ஆம்லேட்டாக போடும்போது ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இது நான் வாங்கினேன். அடுத்ததாக அவங்கக்கிட்ட வந்து இப்போ ரீசண்டாக இருக்கிற ஒரு ஒரு நல்ல கலெக்ஷன், யூனிக் கலெக்ஷன், பார்க்க வந்து அட்ராக்டிவாக போய் எடுத்துடணும் அதை அப்படின்ற மாதிரி கலெக்ஷன். இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி தீம் பேஸ்டாக வந்து கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு கலர் தான் சொல்லுவேன். இது பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு வைப்ரண்ட் ரெட் கலரில், பிளாக் கலரில். இது வந்து ஸ்டிக்கர் கிடையாது, இது அதிலேயே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பிளாக் கலரில். இந்த ஆயில்னு எழுதியிருக்கு. இது வந்து ஆயில் பாட்டில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு 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 ஸ்டோரேஜ் இது தான். இது இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ், இது அதுவே ஒரு கண்டெய்னர் ஸ்டோரேஜ். இது அதை வந்து இதில் எடுத்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது கவுண்டர் டாப்பில் ஒரு கார்னர் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம ஒரு பெரிய ட்ரேவாக வச்சு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். நான் நினைக்கிறேன் இதோடய கலர்ஸ் எல்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே பேஸ் வந்து ஒரு இந்த மாதிரி உட்கார்ற மாதிரி நழுவிட்டு போகாமல் இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க பேஸு. இது ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு வந்து ஒரு பொடி மாதிரி கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் வந்து இதை வேறு எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க, கிளிப்ஸ் எல்லாம் போ, நம்ம வந்து கிச்சனில் வந்து நம்ம பிரிக்கிற கவர்ஸ் எல்லாம் கிளிப் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த கிளிப்பை அந்த கிளிப்பெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம் இதில். ஸோ இது ரொம்ப அழகாக வைப்ரண்ட் கலரில் இருந்துச்சு. ஸோ இது நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜார். இது வந்து ஆக்சுவலி எதுக்கு உள்ளதுன்னா, இங்கே பாருங்கள் ஹோல் போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு பிளான்டர் இது. இதில் வந்து நம்ம ஏதாவது பிளான்ட் வேணும்னா வச்சுக்கலாம் அப்படின்றது தான். பட் நான் வந்து இது எதுக்கு வாங்கினேன்னா, நம்மளோட இதெல்லாம் இருக்கு இல்லையா, உடன் லேடர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், நம்ம வந்து மர ஸ்பூனு கரண்டி எல்லாம் வந்து உள்ளார வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மோஸ்ட்லி வந்து நல்லா காஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு தான் உள்ளே வைப்போம். எனக்குமே நிறைய டைம் வந்து ஒரு மாதிரி இந்த, அதுவும் மழை காலத்துலலாம் நல்ல ஒரு
மாதிரி பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அது வந்து எதனால் ரொம்ப நாள் எடுக்காத ஸ்பூனு கரண்டி எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வெளியில் வந்து காத்தாட போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு மாதிரி வீணாக போகாது. ஸோ அதனால் உடல் லேடெல்லாம் மட்டும் போட்டு வச்சுக்கிறதுக்காக இது வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது. இதுவுமே நீங்கள் கவுண்டர் டாப்பில் வைக்கலாம். ஒரு கேர்ள் வந்து கண்ணு மூடி இருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல பெரிய இது. நீங்கள் இல்லை, நான் வந்து மெயினாக அதுக்காக தான் வாங்கினேன். இல்லை நம்ம ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது மாற்றி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பிளான்டராக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய கலர்ஸ் இதுலேயும் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இந்த கேர்ள் இருந்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இது வாங்கினேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். அடுத்ததான் இந்த ஒரு பாட்டில் வாங்கினேன். ஒரு மாதிரி சப்பையாக இருக்குது. வினிகர் வந்து ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். சின்ன பாட்டில் தான், குட்டி பாட்டில். இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் இது மாதிரி போட்டுட்டு இதை வந்து நல்லா டைட்டாக இருக்குது. இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். வினிகருக்காக இதை நான் வச்சுருக்கேன். நம்ம மோஸ்ட்லி வந்து வினிகர் பிளாஸ்டிக்கில் தான் நம்ம வாங்குவோம். அதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். நான் மோஸ்ட்லி வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே வந்து நான் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிவிட்டு கிளாஸு, சில்வரு, அப்புறம் வந்து இந்த மாதிரி செராமிக்கு அந்த மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஃப்ரிட்ஜை வந்து நான் கண்டுக்கவே இல்லை. ஸோ ஃப்ரிட்ஜுக்காக நான் வாங்கினது வந்து இந்த இப்போ தான் வாங்கியிருக்கேன் ஃப்ரிட்ஜுக்காக. ஸோ இது வந்து இன்னும் 2-3 கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கேன். இது ஒன்று வந்து வினிகருக்கு எனக்கு நல்ல யூஸ். ஸோ அதனால் இது வாங்கினேன். அடுத்ததாக வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராடக்ட். இது வந்து நம்ம நார்மலாகவே வந்து யூடியூபர்ஸ்னு கிடையாது. இப்போ இருக்கிற நிறைய இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே வந்து கிச்சனை வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ கவுண்டர் டாப்பில் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டு வந்து அந்த ஸ்டெப் ரேக் அதுதான். ஸோ வந்து அது வச்சுட்டாலே மோஸ்ட்லி நம்ம டெய்லி எடுக்கிற திங்ஸை வந்து அதுலேருந்தே நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கசகசன்னு இல்லாமல் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் அந்த ரேக்கு, உட்டன் ரேக் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். ஸ்டெப் ரேக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஓரளவுக்கு வெயிட், ரொம்ப வெயிட் கிடையாது, நார்மல் வெயிட்டு தான். உட்டனில் வருது. நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நீங்கள் எவ்வளோ பெரிய கண்டெய்னர் வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய ஜார், புளிக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஜார்லாம் நீங்கள் வந்து மேலே வச்சுக்கலாம். இங்கே வைக்கும் போது உங்களுக்கு இதுலேருந்து இது வைக்கும் போது தட்டும். ஸோ அதனால் மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா கீழே வந்து அதுக்கு கீழே வந்து சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருக்குது. இங்கே வந்து இதில் வந்து உடன் ட்ரே இந்த இது கொடுத்துட்டு கீழே வந்து கம்பியில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் தான் நான் இதை எடுத்தேன். இது வந்து நம்ம நான் என்ன வச்சுக்கலான்ட்டு இன்னும் ஐடியா இல்லை. பட் வந்து கண்டிப்பாக சுகரு, நான் சொன்னலையா அந்த குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் 3 ஜார் வாங்கியிருந்தேன்லையா, அது கண்டிப்பாக இதில் தான் வைப்பேன். ஸோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ஸ்டெடியாக, ரொம்ப குவாலிட்டியானது. நம்ம ஒரு விஷயம் வாங்குகிறோன்னா அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ், 5 to 5ன்றது கம்மி தான், 10 இயர்ஸாவது நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து உழைக்கணும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக இது வந்து நல்லா உழைக்கும், எனக்கு அது நல்லா தெரியும். ஸோ வந்து இந்த வுட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக கவுண்டர் டாப்பில் வந்து இந்த மாதிரி ரேக் வந்து ஸ்டெப் ரேக் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதுதான், கிளாஸ் ஜார். பார்க்க வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஓல்டு ட்ரெண்ட். எப்போதுமே வந்து ஓல்ட் இஸ் கோல்டு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த மேலே இருக்கிற இந்த மாதிரி மூடியெல்லாம் வந்து நம்ம முன்னாடி யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் வந்து வீட்டில் வச்சுருக்கிறதுன்றது. நான் வந்து இதில் வந்து ஒரு 5 பாட்டில் வாங்கினேன். கையில் 3 தான் வைக்க முடிஞ்சிச்சு. 5 பாட்டில் வாங்கினேன். இது வந்து எதுக்குன்னா கண்டிப்பாக வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறிங்க வைக்கிறதுக்கு நான் கவர் தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது நம்ம அதாவது பிளாஸ்டிக் கவர்ஸ் இல்லை, நம்ம அந்த துணி பையெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் எப்போதுமே இஞ்சி தனியாக பூண்டு தனியாக தான் பேஸ்ட் பண்ணிப்பேன். அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இல்லை லெமன், நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து பண்ணணும்னா அதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஸ்டோரேஜாக எனக்கு தோணுச்சு. ரொம்ப குட்டியாக வந்துச்சு. சைடில் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஸோ தட் நமக்கு வந்து அங்கே நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இது வாங்கினேன். இதில் வந்து மொத்தம் 5 வாங்கினேன்.
அடுத்ததாக இது. இது வந்து எதுக்கானது அப்படின்னா, இது வந்து ஒரு விண்டேஜ் கலெக்ஷன், ரொம்ப ரொம்ப வந்து ஒரு யூனிக் கலெக்ஷன். நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு வந்து ஃப்யூச்சரில் நான் வீடு கட்டும்போது எனக்கு வந்து யூனிக் திங்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, ஆன்டிக் கலெக்ஷன், பழைய காலத்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி வீடு பண்ணணும், கீழே ஃப்ளோர்லேருந்தே அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆசை அது. எனக்கு வந்து இந்த மர ஜாமான்கள், அப்புறம் வந்து இந்த மாதிரி விண்டேஜ் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த பிராஸ் திங்ஸு, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து நான் எங்கேயுமே பார்க்காத ஒரு ஒரு அழகான கலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து பழங்காலத்து பொருள்கள் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து நம்ம பால் கேன்லாம் நமக்கு பால்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுதான் இது. இதில் அழகாக வந்து ரெண்டு புடி, அந்த புடியில் வந்து உடன் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஆயில் வைக்கிறது தான், ஆயில் கேன் வைக்கிறது. பட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதான் தெரியல, இந்த ரெண்டு இடமும் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ வந்து இங்கே ஆயில் வைக்க முடியாது, சென்டரில் தான் வைக்க முடியும். இங்கே நீங்கள் வேறு ஏதாவது ஸ்பூன்ஸு, நைஃப்ஸு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் இது எதுக்கு வாங்கினேன்னா, ஸ்பூன்ஸு நைஃபு இதெல்லாம் போட்டுக்கலாம் தான், ஆயிலுக்கு இதை நான் வாங்கலை. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா கார்னர் பண்ணி வச்சிடலாம், நீங்கள் ஒரு கார்னராக வச்சிடலாம், இடத்தையும் வந்து ரொம்ப அடைக்காது. இதுலேயும் வந்து அந்த ரப்பர் கொடுத்துருக்காங்க, ஸோ வந்து வலுக்காது, நல்லா ஸ்டெடியாக ஒரே இடமா இருக்கும். இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்க. இந்த தடவை வந்து ரொம்ப நான் சொல்லும் போதே தெரியும் அவ்வளோ நல்லா இருக்குது, நிறைய கலெக்ஷன் இன்னைக்கு இந்த தடவை வாங்கின எல்லா கலெக்ஷனுமே எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ரொம்ப பிடிச்சும் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்த ப்ராடக்ட் வந்து எதுவுமே என் கையில் இல்லை பாருங்கள், எல்லாமே இவங்க வாங்கி வச்சுருக்காங்க தனியாக. எல்லாமே வந்து இப்போது அவளுக்கு பர்த்டே வருதா, ஸோ அதனால் அவளுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நானே எடுத்து காட்டுறேன் அப்படின்னுச்சு. ஸோ அதனால் அவளோடு தான் அவள் எடுத்து காட்டுறாளாம். சரி ஒன்று கொடுங்க, எதுன்னு கொடுங்க, ஒன்று கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப, அவங்களுக்குன்னு வாங்கினதில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கப்பு இது. ஏண்டா உனக்கு இதில் எல்லோ கலர் தானே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது, ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஒரு மாதிரி கட்டு வச்சு இருக்கு இந்த இடத்துல, அப்புறம் வந்து ஒரு டாட், ஒயிட் கலர் டாட் ஒன்று போட்டிருக்கு. அந்த கலர் எடுங்க, ஆரஞ்சு கலர் எடுங்க, அதில் தெரியும். கொடுங்க, இங்கே பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அவளுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவளுக்கு வந்து இது மாதிரி வந்து ஒரு நாலு கப் எடுத்துருந்தோம். இதில் இன்னும் ரெண்டு கலர் காட்டுறான், எல்லோ ஆரஞ்சு காட்டியாச்சு, அடுத்தது க்ரீன் கீழே போட்டுறாதீங்க, அடுத்தது க்ரீனும் ப்ளூ, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து அவளோட செலெக்ஷன், நான் வந்து எது வேணும்னு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தப்போ எனக்கு இது வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் கேட்கும் போது கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா. ப்ளூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சான், எல்லோவும் ப்ளூவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஜூஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா சில பேருக்கு பிடிக்காது, இவளுக்குலாம் சுத்தமாக ஜூஸ் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கலர் கலராக கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிடிக்கும். இப்போ நமக்கே வந்து கிச்சன் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் இருந்தால் தான் நமக்கு பிடிக்குது இல்லையா. ஸோ அதை மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட்டு வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சது, ஸோ அதனால் இது வாங்கினோம். அதுக்கப்புறம் வேறு என்ன உங்களோடது, அடுத்தது கொடுங்க. இது வந்து பவுல், இது ரொம்ப அழகாக குட்டி பவுலு, நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்ல உள்ளார குட்டியாக நல்லா ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது நட்ஸு இல்லைனா ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நீங்கள் போட்டு கொடுத்தீங்க, ஏதோ பிடிக்கல வேறு வழி இல்லைனாலும் இந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்குது அப்படின்றதுக்காகவையாவது அவங்க சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க குட்டீஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு, இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் அவளுக்கு வாங்கி கொடுத்ததில்லை, பிகாஸ் இதெல்லாம் வந்து செராமிக்கு, குட்டீஸாக இருக்கும் போது கீழே போட்டுருவாங்க, ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ இப்போ அவங்க வளர்ந்துட்டாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக வந்து இது நான் வந்து வாங்கினேன். எல்லாமே வந்து பர்த்டே கிஃப்ட், நான் வந்து அவளுக்கு கொடுக்குற பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு அவள் சொல்லியிருந்தா. ஸோ அதனால் நான் வாங்கிட்டேன். இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்ட்ராபெரி மாதிரி, ப்ளூ கலர் ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குது, சீட்ஸ் எல்லாம் இங்கே இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பேக் சைடு ஒயிட் கலரில் இருக்குது, நல்ல ஸ்பேஸ் இருக்குது, மெயின் அதுதான் வந்து இதில் அழகாக இருக்கிறது, நல்ல யூஸாக இருக்கும் இது. நெக்ஸ்ட் கொடுங்க,
ஸ்பூன்ஸ், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யூனிகார்ன் ஸ்பூன்ஸ். யூனிகார்ன் எடுத்து காட்டிடுவோமா? யூனிகார்ன் ஸ்பூன்ஸ் கலெக்ஷன்ஸ், அதாவது ரெண்டு நான் வந்து வருதுடா, இங்கே பாருங்கள், குட்டி ஃபோக்கு, அப்புறம் வந்து ஒரு பெரிய ஃபோக்கு இருக்குது, எடுக்க முடியல, குட்டி ஃபோக்கு அப்புறம் பெரிய ஃபோக்கு, அதுக்கப்புறம் குட்டி ஸ்பூன், அதுக்கப்புறமா ஒரு ஒரு பெரிய ஸ்பூன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க எடுத்து சாப்பிடும் போதெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இது கூட பேசிக்கிட்டே சாப்பிடுவா இவ. இவ எப்போவுமே ஏதாவது கார்ட்டூனாக அந்த மாதிரி பொம்மைங்களாக இருந்துச்சுன்னா அது கூட பேசிக்கிட்டே சாப்பிடுவா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் இது வாங்கியிருந்தேன். அடுத்ததாக எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காமலும் இருப்பீங்க. பட் நான் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சது, நிறைய ஆன்லைனில் பார்த்தப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வந்து, கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே நான் இதை பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் வந்து கிட்டத்தட்ட 3,000, 4,000 அப்படி வேறு வேறு ப்ரைஸ்லலாமே நான் பார்க்குறேன். அதை இப்போ வரைக்குமே அப்படி கொடுத்து நிறைய இருக்குது அந்த மாதிரி. பட் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கே இது வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் வந்து ரொம்ப இப்போ ஓரளவுக்கு அந்த ரேட் எக்ஸ்பென்சிவ் தான், பட் 3,000 கம்பேர் பண்ணும்போது ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பேசிகிட்டே இருக்கேன், அந்த ப்ராடக்டை காட்டல இன்னும் உங்கள்கிட்ட, பாருங்கள். இதுதான் எனக்கு இருக்கிறதுலையே ரொம்ப பிடிச்சி, நான் இப்போ வாங்கினதுலேயே ரொம்ப பிடிச்சி வாங்கினது இது. அதனால இதை கடைசியாக வந்து நான் காட்டுறேன் உங்ககிட்ட. ரொம்ப அழகு இது, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதை நான் எப்படின்ட்டு இப்போ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்துட்டு இப்படி இருக்கும். இது வந்து மேலே லிட்டு, லிட் வந்து செராமிக்கில் கொடுத்துருக்காங்க. வெயிட்டெல்லாம் கிடையாது, நார்மலாக வெயிட்டு தான், ரொம்ப வெயிட்லாம் கிடையாது, நீங்கள் தூக்க முடியாது, பயப்பட வேண்டியதில்லை. பட் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், பட் வந்து வெயிட் கிடையாது. இது லிட்டு, இது வந்து கூடை, இந்த கூடை தான் எக்கு, எக் அதாவது கோழி வந்து எக்கு போடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதை நான் வாங்கலாமா வேணாமான்னு குழப்பிட்டே இருந்தேன். பாப்பா தான் சரி வாங்குமா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னென்னா, எங்கள் வீட்டில் எக்கு வந்து டயட் அப்படின்றதுனால கண்டிப்பாக பாப்பாவே ரெண்டு எக்கு எடுப்பா. நாங்கள் வந்து குறைஞ்சது இப்போ நான் மட்டுமே 4 எக்கு எடுப்பேன், குறைஞ்சது 4 எக்கு. இப்போ அவங்க என்னோடய ஹஸ்பண்ட் 1 எக்கு, அப்போ வந்து 1 நாளைக்கே வந்து கிட்டத்தட்ட 8-10 எக்கு வந்து எங்களுக்கு காலி ஆகிடும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாட்டு முட்டை யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அது குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, 20 எக்கு கிட்டே வைக்கலாம். நார்மல் முட்டை வந்து இதில் ஒரு 15 கிட்ட வைக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து நிறைய இருக்குது, டெய்லி எடுக்கிறோம் அப்படின்றதுனால இது இன்னொன்று நம்ம எடுத்து வெளியில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கலாம், இல்லைனா டைனிங் மேலே வைக்கலாம், எப்படியோ நம்ம வச்சோன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் அப்படின்றதுனால. இதெல்லாம் 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இது வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம், நல்லா வந்து திங்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணுறவங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ஸோ மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இதெல்லாம் வந்து நீங்கள் மேபி நீங்களாம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு வாங்கும்போது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறத மெதுவாக ஹேண்டில் பண்ணி பழகிக்கிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஸோ இது வந்து ரொம்ப பிடிச்சது. நீங்கள் கிட்ட பாருங்கள், இந்த டிசைன்ஸே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, ஆன்லைன்லேயும் இருந்துச்சு, இவங்க கிட்டேயுமே கலர்ஸ் வந்து பிங்க்கு, இந்த கூடை வந்து பிளாக் இல்லாமல் கோல்டன் கலர்லலாம் இருந்தது. பட் எனக்கு வந்து இந்த ஒயிட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் ஒயிட் பேஸ் எப்போதுமே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இது நான் வந்து வாங்கினேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது வந்து என்னோட லாஸ்ட் ப்ராடக்ட் அவங்கக்கிட்ட வாங்கினதில். இதில் வந்து ஒரு மஷ்ரூம் டிசைன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு பிக் மாதிரி அதுலேயே பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டி. இது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். பட் நான் வந்து இது வச்சு இல்லாமல் இருந்தேன், பிளாஸ்டிக்கில் இருந்தது. ஸோ இப்போ தான் உட்டனில் வாங்கியிருக்கேன். குட்டி தான், உங்கள்கிட்ட நிறைய சைஸஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க.
மெயினாக அவங்கக்கிட்ட வந்து இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுனாலும் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கணும், குவாலிட்டி வைஸ் வந்து அவங்கக்கிட்ட அவங்கள தட்டிக்க ஆளே கிடையாது, ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. மெயினாக நீங்கள் வந்து நீங்கள் போய் வாங்குறது இன்னும் பெட்டராக இருக்கும், ஷாப்புக்கு போய் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா ஷாப்புக்கு போய் வாங்குறது இன்னும் பெட்டராக இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஆன்லைனில் கேட்கும்போது சிலது அவைலபிள் இல்லைன்னு இருக்கும், ஸோ நீங்கள் நேரில் போய் வாங்கலாம், இல்லை இல்லாத பொருட்கள் சிலதை ஆர்டர் பண்ணி கூட அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். கண்டிப்பாக எல்லா திங்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் ஹால் வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய பிளாக்ஸு, மெயினாக நம்ம சேனலில் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு வீக்கோட எண்ட்லேயும், அதாவது சண்டே வந்து நான் அதை அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கோல் ரீச் பண்ணுறது, இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது, ஃபன் பண்ணுறது, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, இன்னொரு ஒரு நல்ல ஒரு வீடியோவோட, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர்.